அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களையும் பார்க்கலாம். இன்று 8/3/2022 பிலவ வருடம் மாசி மாதம் 24 தேதி செவ்வாய்க்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை, சூரிய உதயம் 6:26, சூரிய லக்னம் கும்பம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம். இனி 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களை பார்க்கலாம். மேசம் ராசி நண்பர்களே, இன்று மந்திரங்களை ஜெபிப்பதன் மூலம் மனதை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க முடியும். இது உங்கள் மனதிற்கு மருந்தாக கூட அமையலாம். தொழிலை பொறுத்தவரை பணிக்கான உங்களை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். தாமதங்களை தவிர்க்க இன்றைய நாளை நீங்கள் நன்றாக திட்டமிடுங்கள். திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்கள் துணையுடன் நட்பான அணுகுமுறை வேண்டும். இதன் மூலம் குடும்பத்தில் அமைதியும் நல்லிணக்கமும் காணப்படும். இன்று குறைந்த அளவு பணமே காணப்படும். பெரிய அளவில் முதலீடு செய்வதற்கான எந்த ஒரு முடிவையும் எடுக்காதீங்க. தலைவலிக்கான சாத்தியங்கள் இருக்கு. தியானம் மேற்கொள்வது வலியை குறைக்க உதவும். ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்று நீங்கள் மகிழ்ச்சியாக நேர்மறை ஆற்றலுடன் காணப்படுவீங்க. நீங்கள் விரும்பியதை கொண்டு இன்னும் மகிழ்வாக இருக்க முடியும். தொழிலை பொறுத்தவரை திறம்பட செயலாற்ற பணிகளை திட்டமிட்டு அட்டவணைப்படுத்த வேண்டியது அவசியம். கவனச்சிதறலுக்கு ஆட்டுப்படுத்துவதை தவிர்க்க வேண்டும். திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்கள் துணையுடன் சாதகமான அணுகுமுறை வேண்டும். இது கண்டிப்பாக ஒருவருடன் ஒருவர் மகிழ்ச்சி உணர்வுடன் இருக்க உதவும். நிதி நிலைமையை பொறுத்தவரை பணத்தை கவனமாக கையாள வேண்டும். ஆடம்பரமான வகையில் பணத்தை அதிகமாக செலவு செய்யக்கூடாது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சளி இருமல் பாதிப்புகள் காணப்படும். எனவே ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது அவசியம். மிதுனம் ராசி நண்பர்களே, இன்று நீங்கள் கவனமாக இருப்பது நல்லது. நடப்பவைகளை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளுங்கள். நேர்மறை அணுகுமுறை தேவை. தொழிலை பொறுத்தவரை பிழைகளின்றி பணியாற்ற சிறிது கூடுதல் கவனம் தேவை. பணிகளை திட்டமிடுங்கள். மனதை ஒருமுகப்படுத்தி பணியாற்றுவதன் மூலம் பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்கும். திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை பணி சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் உங்கள் மனதில் இருக்கும். அதை பற்றி நீங்கள் சிந்தித்து கொண்டிருப்பீங்க. உங்கள் துணையுடன் அதை பற்றி கலந்தோசிப்பதன் மூலம் அதிலிருந்து விடுபடுவதற்கு வழி கிடைக்கும். நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிக அளவில் செலவுகள் காணப்படும். செலவுகளை நன்கு கண்காணிப்பது இது உறுதி செய்ய உதவும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்கள் தந்தையின் சிறிய அளவிலான உடல்நல உபாதைகளுக்கு நீங்கள் பணம் செலவு செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள். கடகம் ராசி நண்பர்களே, நீங்கள் உங்கள் எதிர்காலத்தை பற்றி மிகவும் சிந்தித்து கனவு காண்பீங்க. இது எல்லோரிடத்திலும் இருப்பது இயல்பு. இன்று மிகவும் முக்கியமான முடிவுகளை எடுக்க இது உகந்த நாளாக இருக்கு. பணியை பொறுத்தவரை புகழ் தரும் பலன்கள் காத்திருக்கின்றது. உங்கள் பணிக்கு கிடைத்த அங்கீகாரம் உங்களுக்கு திருப்தியை ஏற்படுத்தும். திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்கள் துணையுடன் உங்கள் உணர்வுகளை பகிர்ந்து கொள்வதற்கு மிகவும் ஏற்ற நாளாக இருக்கு. உங்களது சமநிலையான அணுகுமுறை மூலம் இது சாத்தியமாகும். பண வரவு அதிகமாக காணப்படும். உங்கள் தேவைகளுக்கு செலவழிக்க போதிய பணம் உங்களிடம் இருக்கும். சிம்மம் ராசி நண்பர்களே, இன்று கூடுதல் பலன்கள் பெறலாம். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு இன்று உகந்த நாளாக இருக்கு. இன்று நீங்கள் எடுக்கும் முக்கிய முயற்சிகள் கூட உங்களுக்கு சிறந்த பலன்களை பெற்றுத்தரும். உங்கள் பணியில் முன்னேற்றம் காண்பீங்க. உங்கள் மேலதிகாரிகளின் பாராட்டை நீங்கள் பெறுவீங்க. உங்கள் துணையுடன் மிகுந்த அன்பை வெளிப்படுத்துவீங்க. உங்கள் துணையை நீங்கள் நன்கு புரிந்து கொள்ள இது உதவும். நிதி நிலைமையை பொறுத்தவரை கடினமான உழைப்பிற்கு இன்று உயர்வு கிடைக்கும். இது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் மற்றும் சேமிப்பு திறன் அதிகரிக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் சிறந்த ஆற்றல் காரணமாக இன்று நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்துடன் இருப்பீங்க. ஆரோக்கியத்தில் எந்தவிதமான குறைபாடும் இருக்காது. கன்னிராசி நண்பர்களே, இன்று மன அழுத்தத்துடன் காணப்படுவீங்க. சிறந்த பாடல் மற்றும் சிறந்த திரைப்படங்கள் உங்கள் மனதிற்கு மகிழ்ச்சியை அளிக்கக்கூடியதாக இருக்கு. தொழிலை பொறுத்தவரை பணி சுமை அதிகரித்து கொண்டே போகும். எனவே பணிகளை திட்டமிட்டு அதன்படி செயலாற்றுவது உங்களுக்கு நல்லது. திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்கள் துணையுடன் நீங்கள் அணுகுமுறையில் விஷயங்களை எளிதாக்குவீங்க. அவருடன் என்ற அளவு மகிழ்ச்சியாக இருக்க முயற்சி செய்ய வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் இன்று கட்டுப்பாடுடன் காணப்படும். கையில் இருக்கும் பணத்தை நீங்கள் கவனமாக கையாள வேண்டியது நல்லது. தலைவலியால் அவதிப்பட நேரிடலாம். தியானம் மேற்கொள்வது மிகவும் உதவிகரமாக இருக்கும். துலாம் ராசி நண்பர்களே, இன்று நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்வதன் மூலம் உங்கள் கவனத்தை மகிழ்ச்சியின் பக்கம் திசை திருப்ப முடியும். இன்று இது அவசியம் தேவை. இன்று
கூலாக இருக்க வேண்டியது அவசியம். தொழிலை பொறுத்தவரை பணியில் உங்கள் திறமைகளை நிரூபிப்பதற்கான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். உங்கள் முயற்சிக்கான பாராட்டை நீங்கள் பெறலாம். திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்கள் துணையுடன் நட்பான அணுகுமுறை வேண்டும். மிக முக்கியமாக நீங்கள் மிகுந்த உணர்ச்சி வசப்படுதலை தவிர்க்க வேண்டியது ரொம்பவே அவசியம். இன்று அதிக செலவினங்கள் காணப்படும், தேவையற்ற செலவுகள் ஏற்படலாம். எனவே செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். தொண்டை எரிச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. குளுமையான உணவு வகைகளை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது. விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்று சிறந்த முன்னேற்றகரமான நாளாக இருக்கு. இன்று உங்களின் பரந்த பார்வை இன்றைய நாளை சிறந்ததாக்கும். தடைகளை தகர்த்தெறிய வேண்டும். தொழிலை பொறுத்தவரை நீங்கள் உண்மையாக பணியாற்றுவீங்க. மனமாற செய்யும் உங்கள் பணிகளை நீங்கள் குறித்த நேரத்தில் முடித்து கொடுத்து உங்கள் மேலதிகாரிகளின் ஆதரவையும் பாராட்டையும் நீங்கள் பெறலாம். நீங்கள் உங்கள் துணையுடன் மிகவும் நேர்மையாக இருப்பீங்க. உங்கள் துணையுடன் நல்லுறவு பராமரிக்க இது உதவும். நிதி நிலைமையை பொறுத்தவரை பணவரவு அதிகமாக காணப்படும். வங்கியில் கணிசமான இருப்பை உங்களால் பராமரிக்க முடியும். ஆரோக்கியம் சிறந்து காணப்படும். தனுசு ராசி நண்பர்களே, இன்று முன்னேற்றகரமான நாளாக இருக்கு. இன்று ஆற்றலும் உற்சாகமும் காணப்படும். இதன் மூலம் வளர்ச்சி கிடைக்கும். எல்லா விதத்திலும் சிறந்த செழிப்பான நாளாக இருக்கு. தொழிலை பொறுத்தவரை புதிய பணிக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். இது உங்களுக்கு திருப்தியை ஏற்படுத்தும். வேலைகளை அனுபவித்து செய்வீங்க. இன்று உங்கள் துணையுடன் நல்ல அன்பை பராமரிப்பீங்க. இது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு. நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பண வரவு அதிக அளவில் காணப்படும். அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கும். இன்று நீங்கள் ஆரோக்கியமாக காணப்படுவீங்க. சிறந்த மகிழ்ச்சி உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள். மகரம் ராசி நண்பர்களே, இன்று நீங்கள் உற்சாகப்படுத்தி கொள்ள வேண்டிய நாளாக இருக்கு. அதிகமாக சிந்திப்பதை தவிர்க்க வேண்டும். வெளியிடங்களுக்கு சென்று வருவதன் மூலம் மன அழுத்தங்களை குறைக்கலாம். இன்று பணி சுமை உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு. உங்கள் பணிகளை நன்றாக திட்டமிட வேண்டும். முறையாக அட்டவணையிட்டு பணிகளை செயலாற்ற வேண்டும். உங்கள் துணையுடன் கடுமையாக நடந்து கொள்வதை தவிர்க்க வேண்டும். நீங்களும் உங்கள் துணையும் மகிழ்ச்சியுடன் இருக்க இது உதவும். இன்று போதிய அளவு பணம் மட்டுமே வைத்திருப்பீங்க. அதிக அளவு பணம் செலவழிப்பதை தவிர்க்க வேண்டும். அத்தியாவசியமான தேவைகளுக்கு மட்டுமே செலவழிக்க வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நேர்மறையான எண்ணங்கள் ஆரோக்கியத்தையும் மன அழுத்தத்தையும் தரும். தியானம் மூலம் நீங்கள் அமைதி பெறலாம். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள். கும்பம் ராசி நண்பர்களே, உங்கள் மனதில் சில குழப்பங்கள் காணப்படும். பிரார்த்தனை அல்லது தெய்வீக பாடல்கள் கேட்பதன் மூலம் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக இருக்கும். உங்கள் தொழிலை பொறுத்தவரை இன்று கடினமான சவால்களை சந்திப்பீங்க. நீங்கள் உங்கள் பணியில் முதலிடத்தை அடைவதற்கு உயர்ந்த வகையில் திட்டமிட வேண்டும். திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை வேலையில் உண்டான பதட்டத்தை உங்கள் துணையுடன் காட்டாதீங்க. அவ்வாறு இருப்பது உறவுக்கு நல்லதல்ல. நிதி நிலைமையை பொறுத்தவரை வரவும் செலவும் சேர்ந்தே காணப்படும். உங்கள் குடும்ப நலனுக்காக நீங்கள் பணத்தை அதிக அளவில் செலவு செய்வீங்க. செரிமான கோளாறுகள் மற்றும் கால்வலி போன்ற உபாதைகள் காணப்படலாம். எனவே ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது நல்லது. மீனம் ராசி நண்பர்களே, இன்று நீங்கள் நினைத்த செயல்களை குறித்த நேரத்தில் முடிக்கக்கூடிய அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக இருக்கு. உங்கள் முகத்தில் காணப்படும் உற்சாகம் உங்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தும். தொழிலை பொறுத்தவரை திறமையான பணிக்கான பாராட்டுகளை நீங்கள் பெறலாம். புதிய வேலை வாய்ப்புகள், அதன் மூலம் மகிழ்ச்சியும் கிடைக்கும். இன்று நீங்கள் உங்கள் துணையுடன் அன்பாக உண்மையாக நடந்து கொள்வீங்க. இது உங்கள் துணையுடன் நிறைவான நல்லுறவுக்கு வழிவகுக்கும். நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களிடம் பணத்தை கொண்டு நீங்கள் வசதியாக இருப்பீங்க. கூடுதல் சேமிப்பிற்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு. இன்று மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் காணப்படுவீங்க. முறையான யோகா செய்வதன் மூலம் நல்ல ஆரோக்கியத்தை நீங்கள் பராமரிக்கலாம். என்ன நண்பர்களே, 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிற வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.